ஹலோடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்காம் இன்றைக்கி பள்ளி கல்வித்துறை சார்பாக அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு செப்டம்பர் ஒன்றில் தமிழகத்தில் க்ளாஸஸ் நைன்த்திலிருந்து டுவெல்த் வரைக்கும் பள்ளிகள் திறக்க இருப்பதனால் தடுப்பூசி போடாத ஆசிரியர்கள் கட்டாயம் தடுப்பூசி போடணும் அப்படி போடாத ஆசிரியல் வந்து நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் அவங்க ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாது தடுப்பூசி போடாத அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மெட்ரிக் பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு தடுப்பூசி முகாம் வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு புதன் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் ஒவ்வொரு மாவட்ட அந்த டிஓ ஆஃபீஸ்லேயும் நடக்குது அப்போ அங்கே போய் யாரெல்லாம் எந்தெந்த பள்ளி ஆசிரியர்லாம் வந்து வேக்சின் எடுத்துக்கலையோ கட்டாயம் தடுப்பூசி போடணும் அப்படிங்கிற ஆர்டரும் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு எனவே தடுப்பூசி என்பது அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் கட்டாயம் நீங்கள் வேக்சின் எடுத்துக்கிட்டால் தான் ஸ்கூலுக்கு போக முடியும் அது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலோ மெட்ரிக் ஸ்கூலோ எந்த ஸ்கூலாக இருந்தாலும் கட்டாயம் வேக்சினேஷன் எடுத்துக்கொள்ளணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரியோப்பனிக்கு முன்ன முன்னதாக பள்ளி வளாகங்களையும் வகுப்பறையும் தூய்மைப்படுத்துவதற்காக பள்ளி கல்வித்துறை சார்பாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கும் இந்த நிதி வந்து சென்றடையும் ஓகேங்களா அப்போ ஸ்கூல் ஓப்பனிங் பண்ணுறதுக்கு தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் அதிக தீவிரமாக இருக்குது இப்போ கோவிட் தேர்டுவ வந்து அக்டோபரில் உச்சமடையும் செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க தமிழக முதலமைச்சர் வந்து பள்ளி தரப்பை வந்து உறுதியாக அறிவிச்சிருக்காங்க இதில் ஏதாவது மாற்றம் இருக்கக்கூடிய பட்சத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்கூல் ரியோப்பனிங்கை மறு அஃபீஷியல் அப்டேட் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து உறுதியாக செப்டம்பர் ஒன்று இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் த பஸ்ட் தேங்க்யூ